ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கொலை சம்பவம் பதிவாகும் சூழல் இலங்கையில் தற்போது உருவாகியுள்ளது. சாதாரண குடும்ப தகராறு தொடக்கம் பரம்பரை பகை வரையில் அனைத்து விடயங்களுக்கும் கொலை செய்வது சர்வசாதாரணமாகிவிட்டது. இதை உறுதிப்படுத்துவதாகவே கடந்த மாதம் நெடுந்தீவை உலுக்கிய படுகொலைகள் அமைந்தன. இந்த கொலைகள் அதன் பின்னணி என்பவற்றை ஆராய்வதற்கு முன்னர் நெடுந்தீவை பற்றி சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் இன்று பல அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சினைகள் இருந்தாலும் அதன் அமைவிடத்தையும் அதனூடாக மேற்கொள்ளக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகளையும் மையமாக கொண்டு இலங்கையுடன் ஒட்டி உறவாடும் பல நாடுகள் உள்ளன. இது போன்றதொரு அமைவிட முக்கியத்துவத்தை கொண்ட இடமாகவே நெடுந்தீவு உள்ளது. இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாண குடாநாட்டிற்கு தென்மேற்கில் அமைந்துள்ள 7 தீவுகளில் ஒன்றான நெடுந்தீவு உள்ளது. சோழர் வம்சம், ஒல்லாந்தர், பிரித்தானியர் காலத்துவ காலத்திலிருந்து சிறந்த வரலாற்றை கொண்ட ஒரு அற்புதமான தீவாகவே நெடுந்தீவு அமைந்திருக்கின்றது. தீவு முழுவதும் பவளம், சுண்ணாம்பு கற்கள் அடிப்படையாக கொண்டது. இன்று இங்கு பொருளாதார வசதிகள் அருகிய தமிழ் மீனவ சமூகத்தைச் சார்ந்த 2500 மக்களே கடும் சிக்கல் மத்தியில் வாழ்ந்து வருகின்ற மேலும் இவர்களுக்கு கல்வி, மருத்துவம் போன்ற அடிப்படை அரசு சேவைகள் கூட கிடைப்பதில்லை என தெரிய வருகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியை கொண்டு நெடுந்தீவில் கடந்த மாதம் இடம்பெற்ற படுகொலையானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. நெடுந்தீவில் இறங்குதுறைக்கு அண்மித்த வீடொன்றில் தூங்கிக் கொண்டிருந்த 5 அதிகாலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் 1 வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை உயிரிழந்திருக்கின்றார். இந்த படுகொலைக்கான காரணம் இதுதானென ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டாலும் அரசியல் வட்டாரங்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் பல கேள்விகள், சில கருத்து கணிப்புகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நெடுந்தீவிலிருந்து பெரும்பாலான மக்கள் யுத்தத்தின் பின்னர் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டனர். இன்னும் சிலர் தமது அடிப்படை தேவை கருதி வேறு இடங்களுக்கு சென்று விட்டனர். இருப்பினும் அங்கு கடற்படை ராணுவம் என படையினர் குவிக்கப்பட்டுத்தான் காணப்படுகின்றனர். கடந்த மாதம் 6 பேர் கொலை செய்யப்பட்ட வீட்டிற்கு அருகாமை சுமார் 300 கடற்படை வீரர்களை கொண்ட கடற்படை முகாம் ஒன்று காணப்படுகின்றது. மேலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அதிகமான ராணுவ நிலை கொண்டிருக்கின்ற ஒரு இடமாகவே காணப்படுகின்றது. அந்த ஜால்குடாவின் தீவக பகுதிக்கு சென்று வருபவர்கள் கூட ஏன் அங்கு செல்கின்றார்கள் என்று முழுமையான விடயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. இவ்வாறு அன்று தொடக்கம் தீவக பகுதியை படையினர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனர். இப்படி இருக்கையில் நெடுந்தீவில் இறங்குதுறைக்கு அண்மித்த வீடொன்று தங்கியிருந்த 6 வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தமைக்கு கடற்படையினருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என கேள்விகள் எழுந்த வள்ளம் உள்ளன. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தமது அலுவலகத்தில் அன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் நெடுந்தீவில் இடம்பெற்ற கொலைக்கு கடற்படைக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அஸ்ரூட் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அதிகமாக ராணுவ நிலை கொண்டிருக்கின்ற நெடுந்தீவில் இடம்பெறும் கொலை, கொள்ளை போன்ற செயல்களுடன் தொடர்பில் உள்ளவர்கள் அரசாங்கத்திற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கையை உள்வாங்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களாக இருப்பவர்கள் அல்லது துணை ராணுவ குழுவினர் இணைந்து இயங்குபவர்கள். எனவே நெடுந்தீவு படுகொலைக்கு கடற்படையினருக்கு தொடர்பு இருக்கலாம் என தெரிவித்திருக்கின்றனர். இங்கு நாம் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு விடயம், நெடுந்தீவில் இவ்வாறான படுகொலைகள் இடம்பெறுவது இது முதல் தடவையல்ல. 1985 மே மாதம் 15 தேதி நெடுந்தீவில் குறிக்கட்டுவான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குமிதினி படகில் பயணித்துக் கொண்டிருந்த 6 குழந்தை உட்பட 33 பேர் நடுக்கடலில் வெட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் முழு உலகையும் உறைய வைத்தது. இதே போன்று கடந்த பிப்ரவரி 23/2/2023 அன்று அணலைதீவில் வீடு புகுந்து வன்முறை கும்பல் அங்கு வசித்த வயோதிபர்கள் 2 மற்றும் ஆசிரியர் உட்பட 3 கடுமையாக தாக்கி 4 பெறுமதியான தொலைபேசிகள் மற்றும் 4 தங்க வளையல்கள் உள்ளிட்ட 15 பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டிருந்தனர். இதன்போது சம்பவத்தில் கனடாவில் வசிக்கும் அணலைதீவைச் சேர்ந்த நாகலிங்கம் சுப்பிரமணியம், குருசாமி வயது 75 என்பவர் கால்கள் அடித்து முறிக்கப்பட்டு படுகாயமடைந்தார். அவர் யாழ்ப்பாண மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டதை அடுத்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கனடா மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டமை மற்றும் ஒரு சம்பவமாகும். இங்கு இடம்பெற்ற பெரும்பாலான கொலை, கொள்ளை சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களாக காணப்படுகின்றனர். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் தாய், தந்தை மற்றும் உறவினர்களின் பெரும்பாலானோர் தீவக பகுதியில் வசிக்கின்றனர்.
In the Tibakatil, Perimala Padaka, Padainer, Kuvika Patirandalum, are the Paramberi Paramberiaha, Tamil Makal Bantuverum, Urvaralachu, Talamahavi Parka Padakanchada, Untra Tamil Hali Perimpal and Udangal, Puttavantu Amandu, Pesapolaha Maribeta, Adavatu, Kurundur Malay, Vedakunari Malay Matum, Kachi Tivu Ulita Pal Udangali, Miradiaha, Potamayamakal Udamberi by the Botru, Inga Tire Maravil Adinade Paragra, the Unchild, Adumikiaha, the Adaka and Akai Nakatakal, Nedintivil. இவ்வாறான கொடூரமான சம்பவங்கள் பதிவாகி அதனூடாக மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களின் தீபகத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான ஒரு செயற்பாடாகவே இந்த கொலைகள் இடம்பெறுவதாக மக்கள் கருத்துக்களை வெளியிடுகின்றனர். இது தொடர்பில் தீபக சிவில் சமூகத்தின் உபத்தலைவர் கருணாகரன் நாவலின் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது சுவிஸ்லாந்திலிருந்து யாழ்ப்பாண வருகை தந்து மூவர் உட்பட 5 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளமை நெடுந்தீவிற்கு மட்டுமல்லாமல் தீவகத்திற்கே பாதுகாப்பற்ற தன்மை நிலவுகின்றதா என்ற கேள்வி எழும்புகின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் வீட்டில் படுகொலை செய்யப்பட்ட பெண்மணி கணவர் 1985 குமுதினி படகு படுகொலையில் செய்யப்பட்டு குறித்த பெண்மணி பல சமூக செயற்பாடுகளை செய்து வந்திருக்கின்றார். In the Nilayil Nedintibu, Trikedi Chiran Sivan Koil, Kumbavishan till Kalandukal Patrikaha, Swiss Lirinda, Montreper, our dear Buddhika Central Larval, our Haludan Jalpanatichinda, Mover and Buddhil Irdu Larval. In the Nilayil, Nedintibil, Uranguturail, and meet the Buddhantre, Swiss Landilir in the Berkat in the Mover, Udpada, Arbor, Padukolis, Yapatera Kanchana. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறும்போது மக்கள் மத்தியில் அச்சம் வாழ ஆரம்பிக்கும். எனவே தமிழ் மக்கள் மெல்ல மெல்ல அந்த இடங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தீபகத்தில் மக்கள் பாதுகாப்பு இல்லை எனும் போது அங்குள்ள மக்கள் தீபகத்தை விட்டு முழுமையாக வெளியேறும் நிலை ஏற்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் பார்த்தோமானால் தீபகத்தில் பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவானால் வெளிநாடுகளில் வசிக்கும் தீபக மக்களின் உறவுகள் அவர்களை அங்கு வசிக்க விடமாட்டார்கள். மேலும் சிலர் தனிப்பட்ட அச்சம் காரணமாக அங்கிருந்து செல்ல எத்தரிப்பார்கள். எனவே தீபக மக்கள் முழுமையாக அங்கிருந்து அவர்களாகவே செல்லும் நிலை உருவாகும். கடற்படை மற்றும் இராணுவம் இருந்தால் அங்குள்ள மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தவில்லை. மேலும் இங்கு இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளும் அழுத்தத்தின் காரணமாக விசாரிக்கப்படுகின்றதோ தவிர போலீசார் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளோ இந்த சம்பவம் தொடர்பில் பெரும் ஆர்வம் காட்டுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. எனவேதான் இந்த கொலை கொள்ளை மற்றும் வன்முறை சம்பவங்களில் கடற்படையினருக்கும் தொடர்பு இருக்கின்றதா? தீபகத்தில் வாழும் மக்கள் வெளியேற்றி தீபகத்தை முழுமையாக தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் பின்னணியில் இவை இடம்பெறுகின்றதா என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன.